வணக்கம்ங்க, நான் உங்கள் தினேசுங்க. 6/3/2024 திருப்பூர் மார்க்கெட்டோட காய்கறி விலைநகரம் நம்ம சேனலில் வந்து டெய்லி பார்த்துட்ருக்குறேங்க. அதுபோக இரவு 9 மணிக்கு ஒட்டஞ்சத்திரம் அப்டேட் கொடுத்துட்ருக்குறேங்க. இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்களை போகலாங்க. தக்காளி விலை சற்று குறைவுங்க. 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி இருந்ததுன்னா 170 ரூபா வரைக்கும் இன்றைக்கி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. கொடித்தக்காளிகள் 180 to 200 வரைக்கும் ஒரு சில தக்காளி விற்பனை ஆச்சு. நார்மல் தக்காளி 150 to 170ங்க. பச்சை மிளகாய்ங்க 15 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பச்சை மிளகாய் இருந்ததுன்னா 500 to 650, ஒரு சில பை பார்த்திங்கன்னா 700 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா சம்பாங்க 400 to 600 வரைக்கும் சம்பா மிளகாய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சை மிளங்க 1 கிலோ 80 ரூபாயிலிருந்து 90, 100 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சில்லறை விற்பனை 5 ரூபாயிலிருந்து 6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி பச்சை இஞ்சி 100 to 120 விற்பனை ஆகிருக்குதுங்க. காய்ந்த ட்ரையான இஞ்சி 1 கிலோ 200 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய்ங்க 20 கிலோ எடை கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் இருந்தால் 400 to 600 வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு சில பைகள் 650க்கும் விற்பனை ஆச்சுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு 1 கிலோ 450 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி பூண்டு 300 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் 28 to 30 கிலோ எடையொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் வந்ததுன்னா 650 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய் சிம்ரன் லலிதா 8 வரி பவானி 3 டைப் வருதுங்க. சிம்ரனில் பார்த்தீங்கன்னா 20 கிலோ எடையொண்ட பை சிம்ரன் லலிதா 8 வரி இரண்டுமே 250 ரூபாயிலிருந்து 300, 350 வரைக்கும் காயின் தரத்துக்கேற்ப விற்பனை ஆச்சுங்க. பவானி பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து காயின் தரத்திற்கேற்ப அதே 20 கிலோ கொண்ட பை விற்பனை ஆகிருக்குதுங்க. காலிஃப்ளவருங்க 10 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 200 ரூபா கண்டிஷனில் விற்பனை ஆகிருக்குதுங்க. அதே 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 250 ரூபாயிலிருந்து 350 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட் 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி கேரட் கிலோ 40 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டை 20 கிலோ எடை கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டையாக இருந்ததுன்னா 250 ரூபாயிலிருந்து 300 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் 50 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா 1300 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ ஹோல்சேல் ரேட்டில் பார்த்தீங்கன்னா 26 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. முருங்காய்ங்க முருங்காய் விலை வந்து சற்று குறைவுன்னு சொல்லுவாங்க. செடி முருங்கை கரும்பு மரம் 3 டைப் வருதுங்க. செடி கரும்பு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 20 to 25 ரூபாய்ங்க. மரத்துக்காய் 1 கிலோ 15 ரூபா கண்டிஷனில் விற்பனை ஆகுதுங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ எடை கொண்ட பை பாகற்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா 400 to 600 வரைக்கும் பை வந்து விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய்ங்க 13 to 15 கிலோ கொண்ட சுரைக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா கட்டு 200 ரூபா கண்டிஷனில் விற்பனை ஆகுதுங்க. கொத்தமல்லி தலைங்க 1 கைப்பிடி அழகோண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய்ங்க 20 கிலோ எடை கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் இருந்ததுன்னா 400 ரூபாயிலிருந்து 500 வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க. கொத்தவரங்காய் விலை சற்று குறைவு. 20 கிலோ எடை கொண்ட பை கொத்தவரங்காய் 300 to 350 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க 13 to 15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 200 to 300 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பப்பாளி 13 கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபா ஃபஸ்ட் குவாலிட்டி பப்பாளியும் செகண்ட் குவாலிட்டி கிலோ பாக்ஸ் 100 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய் 50 கிலோ மூட்டை ஒரு மூட்டை பார்த்தீங்கன்னா 700 ரூபாயிலிருந்து 900 ரூபா வரைக்கும் அரசாணிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பூசணிக்காய்ங்க 50 கிலோ மூட்டை 700 to 900 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி பார்த்தீங்கன்னா 200 to 350 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க 13 to 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீர்க்காய் இருந்தால் 400 to 500 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க.
உருளைக்கிழங்கு ஒரு கிலோ 35 to 40 ரூபா வரைக்கும் விற்பனையாயிருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க எந்த மாற்றமும் இல்லைங்க. கடந்த ஒரு மாதங்களாக பார்த்தீங்கன்னா விலைவாசி சின்ன வெங்காயம் மட்டும் ரொம்ப ரொம்ப குறைவான பொசிஷனில் தான் இருக்குதுங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 25 ரூபா கண்டிஷனுக்குள்ளே ஒரு கிலோ விற்பனையாகுதுங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் 25 கிலோ கொண்ட ஒரு பை ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பச்சை வெங்காயம் 650 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. அதுலேயே காய் கொஞ்சம் மோசமாக இருந்ததுன்னா 400 ரூபா கண்டிஷன் விற்பனையாகுதுங்க. பட்டறை வெங்காயம் 25 கிலோ எடை கொண்ட பை 400 to 600 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்க, இன்றைக்கி ஒரு 100 ரூபா டிஃபரன்ஸில் விற்பனையாச்சுங்க. அடுத்தது பெரிய வெங்காயங்க. பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 3 சைஸாக வருதுங்க. சற்று 2 நாளாக பெரிய விலை உயரும்னு சொல்லுங்க. ஒரு கிலோ 25 ரூபாய் வித்தக்காய், 28 ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து ஒரு கிலோ 3 ரூபா ஏறி இருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி மீடியம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 22 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. பொடிக்காய் 18 ரூபா வரைக்கும், 15 ரூபாயிலேருந்து 18 ரூபாய் ஆவரேஜாக 18 to 28 வரைக்கும் பெரிய வெங்காயம் விற்பனையாகுதுங்க. சற்று ஒரு கிலோவுக்கு 3 ரூபா விலை உயரும்னு சொல்லுவாங்க. திருப்பூர் டு தாராபுரம் ரோட்டில் பைபாஸ் மேலேயே லெஃப்ட் சைடில் ஸ்ரீ பொன்காளி அம்மன் ஹைடெக் நர்சரி அமைஞ்சிருக்குதுங்க. திருப்பூர் டு தாராபுரம் போகிறப்ப லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்குதுங்க. விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான நாற்றுகள் நம்மளிடம் தரமான முறையில் கிடைக்குங்க. அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.